விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பழங்களின் ராஜா பார்க்க போறோம். ஏற்கனவே நான் பப்பாளி பழம் சொல்லியிருந்தேன், அது வந்துட்டு ஃப்ரூட் ஆஃப் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு கடவுள் எந்த பழத்துக்கும் வந்துட்டு கிரீடம் கொடுக்கல, அவ்வளோ முக்கியம் இந்த பழம். அண்ட் இது சுத்தி முள்ளு, இவ்வளோ ஒரு பாதுகாப்பு வந்து பலாப்பழம் மாதிரி. என்னன்னா இதுல விட்டமின் சி வந்து எந்த பழங்களும் இல்லாத அளவுக்கு 131% இருக்கு. அண்ட் இதுல வந்து மாங்கனீஸ் 74% இருக்கு. ஒரு ஆரோக்கியமா நம்ம வாழ்றதுக்கு மாங்கனீஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நிறைய பேர் 35 வயதுக்கு மேல ஸ்ட்ரோக் வருது இல்லையா, ப்ரெஷர் கூடி. இது வந்துட்டு பைனாப்பிள் நிறைய எடுக்கும்போது அன்னாசி பழத்துல வந்துட்டு மாங்கனீஸ் என்ன பண்ணும்னா மூளைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டி வாசோ டைலேட்டர்னு சொல்லுவோம், ரத்த குழாய்களை விரிச்சு ப்ரெஷரை குறைச்சி ஸ்ட்ரோக் வராம தடுக்குது. அண்ட் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் எப்பிலப்சின்னு சொல்லுவோம் ஃபிட்ஸ், இது வந்து வெறும் வயசானவங்களுக்கு மட்டும் கிடையாது, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஃபிட்ஸ், சீசர் டிசார்டர்னு சொல்லுவோம், எப்பிலப்சின்னு சொல்லுவோம், காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரவங்களுக்கு வந்துட்டு இந்த பைனாப்பிள் அன்னாசி பழத்தை அதிகமான அளவுக்கு உணவுல சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு அந்த மாங்கனீஸ் வந்து இந்த ஃபிட்ஸ் வரும் தன்மையை குறைக்குதுன்னு சொல்றாங்க. என்ன இந்த ஆய்வுகள் பண்ணும் பொழுது, ஆக்சுவலி மாங்கனீஸ் ரத்தத்துல கம்மியா இருக்கவங்களுக்கு ஃபிட்ஸ் வருதா, இல்ல ஃபிட்ஸ் அதிகமா வரனால ரத்தத்துல மாங்கனீஸ் குறையுதா அப்படின்றது ஒரு பெரிய டிபேட்டா இருக்கு, ஆய்வுக்குள்ள ஆக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல வந்து ஃபிட்ஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு ரத்தத்துல மாங்கனீஸ் கம்மியா இருக்கு. உங்க குழந்தைங்களோ பெரியவங்களோ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வர இடைவேளையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மாங்கனீஸ் அதிகமா உள்ள இந்த பைனாப்பிள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கும். பப்பாளி பழம் மாதிரி பைனாப்பிளும் பெண்களுக்கு வெறும் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு மாதவிடாய் ஆகத்து தான் உதவுதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கண்டிப்பா கிடையாது. ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்னாடி வர ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கோபம், அந்த ஆங்ஸைட்டி எல்லாத்துக்கும் கேட்டு வயிறு வலி, டிஸ்மெனோரியா, அந்த கிராம்ஸ் சுத்தமா இல்லாம போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பப்பாளி பழம் வந்து முதல் 3 மாதங்கள் பிரெக்னன்சில கொடுக்க கூடாது, ஏன்னா அது அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட 100 times வந்து பைனாப்பிள் வந்து இது எண்டோமெட்ரியல் வால், கர்ப்பப்பையோட அந்த மேல் தோல் பகுதியிலேயே போய் வேலை பார்க்கறதுனால இது வந்து கடைசி 3 மாதங்கள் பிரெக்னன்சில எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா அந்த தின்னிங் ஆஃப் எண்டோமெட்ரியம் ஆயிட்டு நார்மல் டெலிவரிக்கு இது கர்ப்பப்பைய கான்ட்ராக்ஷனுக்கு உதவும். அதனால கடைசி மாதங்கள்ல நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுகப்பிரசவம் ஆகும், அது வந்து சுகப்பிரசவத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ அதிகமான அளவுக்கு விட்டமின் சி இருக்கே, இது நோய் எதிர்ப்பு சத்துக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, உண்மையாவே 98 குழந்தைகளை 9 வாரம் ஆய்வுக்குள்ள ஆக்கியிருக்காங்க. அதுல 3 பிரிவா அந்த குழந்தைங்களை பிரிச்சு முதல் பிரிவுக்கு பைனாப்பிள் கொடுக்கவே இல்லை, 2வது பிரிவுக்கு 140 mg கொடுத்திருக்காங்க, 3வது குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து 280 mg இந்த அன்னாசி பழத்தை கொடுத்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் 9 வாரத்துக்கு அப்புறம் 280 கிராம் பைனாப்பிள் சாப்பிட்ட, அதாவது இந்த 98 குழந்தைகளும் கம்ப்ளீட்டா ஹெல்த்தியான ஆரோக்கியமான குழந்தைகளை ஆய்வுக்கு எடுத்திருக்காங்க. அதுல 280 கிராம் அன்னாசி பழம் சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்னாலையும் அவங்க பாதிக்கப்படல. அண்ட் அவங்க ரத்தத்துல ஃபைட்டர் செல்ஸ், உடம்போட நோய் எதிர்ப்பு சத்தான வெள்ளையணுக்கள் WBC செல்ஸ் வந்து அப்படியே பயங்கர ஆக்டிவா ஹெல்தியா மித்த 2 குரூப்பை விட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வந்துட்டு ரெடியா இருந்திருக்காங்க சண்டைக்கு. ஸோ இந்த போர்க்காலங்கள்ல, அதாவது நம்மளுடைய ஆரோக்கிய போர்க்காலங்கள்ல விட்டமின் சி உள்ளது, ஏன்னா என்னோட பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி இந்த பைனாப்பிள் ஜூஸை நான் ஒரு 3 மாதங்களா இந்த கோவிட் ஆரம்பிச்சதுல இருந்து கொடுத்துட்டே இருக்கேன், ஏன்னா அவங்களோட விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாயி அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்து கூடணும்னு. இந்த பப்பாளி பழத்துல பாப்பைன்னு இருக்க மாதிரி பைனாப்பிள்ல புரோமிலியான்னு ஒன்று இருக்கு. பப்பாளி பழத்தை வந்து காய வந்துட்டு செம்மறியாட்டு கறி சமைக்கும் போது குழம்புல போட்டுருவாங்க, அது வந்துட்டு குழம்புல போட்டு அதனால அது சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பான்கிரியாட்டிக் இன்சபிஷியன்சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதாவது கணையம் பற்றாக்குறை உள்ள ஆட்கள், முக்கால்வாசி சர்க்கரை வியாதிகள் வயசானவங்களா இருப்பாங்க. பப்பாளி பழம் மாதிரி பைனாப்பிளும் கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்ல இருந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம், அவங்க எந்த வியாதியில வேணா இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதுல பொட்டாசியம் மெக்னீஷியம் வெறும் 5% தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. 131% விட்டமின் சி இருக்கு, 74% மாங்கனீஸ் இருக்கு, ஆனா பொட்டாசியம் மெக்னீஷியம் வெறும் 5% தான் இருக்கு.
சோ இந்த அனாசி பழம் வந்து இந்த விட்டமின் சி ரிச் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சத்து மட்டும் கூட்டுறது இல்லாம பான்கிரியாட்டிக் இன்சபிஷியன்சி உள்ள சர்க்கரை வியாதி வயசானவங்க ஹை புரோட்டீன் டயட் மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ நிறைய கறி சாப்பிட்றாங்க வயசானவங்க அவங்களுக்கு குடல ஒத்துக்காது இப்ப நம்ம வயிற்றுல மிக்சியோ கிரைண்டரோ இல்ல நம்ம மென்னு சாப்பிடுற உணவு நம்ம வயிற்றுல இருக்கிற என்சைம்ஸ் மூலமா தான் டைஜஸ்ட் ஆகும் அந்த மாதிரி நான் சாப்பிட்ட மட்டன் என் வயிற்றுக்கு போய் அந்த புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடா உடையணும் இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிறவங்க இந்த பைனாப்பிள் ஜூஸ் அதாவது புரோமிலியான் ரிச் என்சைம்ஸ் கொடுத்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க டைஜஸ்ட் என்சைம்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இது ஈஸியா போய் புரோட்டீன் அமினோஸ்ல பிரேக் டவுன் பண்ணி அவங்களுக்கு சிறுகுடல்ல கம்ப்ளீட்டா அதோட சத்துக்கள் அப்சர்வ் ஆகிறதுக்கு உதவி இருக்கு நீங்க பெங்களூர் சைடு மங்களூர் சைடு கர்நாடகா சைடுல நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்த பெரிய நான்வெஜ் விருந்து வச்சாலும் அதுல பைனாப்பிள் ரசம் கண்டிப்பா இருக்கும் ஏனா பைனாப்பிள் ரசம் வந்து செரிமானத்துக்கு புரோமிலியான் வந்து டைஜஷனுக்கு அவ்வளவு நல்லது வயசானவங்க 40 வயசு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு நீங்க வீட்ல நிறைய மட்டனோ இல்ல பீஃபோ நிறைய சாப்பிடுறீங்க அப்படினா நீங்க வந்துட்டு பைனாப்பிளா சாப்பிட்டா நாக்கு அரிக்கும் ஏனா புரோமிலியான்னால நாக்கு அரிச்சு கொஞ்சம் புண்ணாகும் நிறைய பேருக்கு அதனால அது ஜூஸா குடிக்கிறது ரொம்ப சிம்பிள் நான் உங்களுக்கு அதுவும் ஃபைனலா சொல்லி கொடுக்கிறேன் இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புரோமிலியான் உள்ள இந்த டைஜஸ்டிவ் என்சைம் எடுத்தவங்க எல்லாருக்குமே இந்த புரோட்டீன் வந்து அசால்ட்டா டைஜஸ்ட் ஆயிடுச்சு இது மட்டும் தானா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு போய் கொடுக்கணும் கொடுப்போம் ஜென்ரலா பழக்கத்துல அதான் இருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் எனி சர்ஜரி எனி ஆப்ரேஷன்ஸ் எனி இது தயவு செஞ்சு கோ வித் பைனாப்பிள் ஏன்னா உலகத்திலேயே பெஸ்ட் ஹீலர் அதாவது புண்களை ஆத்தும் வல்லமை பைனாப்பிளுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு அது வந்து ப்ரூசஸா இருக்கலாம் சுராய்ப்பு காயம் உரசது இப்ப நிறைய ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றோம் நம்ம மசில் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சா கூட அந்த மசில்ஸ் வந்து ஈஸியா அந்த இன்ஃபிளமேஷன் பப்பாளி மாதிரி பைனாப்பிளும் உடம்புல எங்க இன்ஃபிளமேஷன் இருந்தாலும் எஸ்பெஷலி மூட்டு வியாதிகளுக்கு அதாவது அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க 54 மில்லியன் அதாவது 54 கோடி மக்கள் வந்து குறைந்தது ஒரு வருஷத்துக்கு மூட்டு வலிகள்னாலும் மூட்டு தேய்மானங்கள்னாலும் ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்படுறாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்க அதிகமான அளவுக்கு வலி மாத்திரைகள் சாப்பிட்றதுனால அவங்க கிட்னி கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகுது இதுதான் முக்கியமான காரணம் கிட்னி ஃபெயிலியருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வலி மாத்திரைகள் போன இப்போ நிறைய பெயின் கில்லர்ஸ் இருக்குல்ல மூட்டு வியாதிகளுக்கு ரெண்டு குரூப்பா பீப்புள்ஸ பிரிச்சுட்டு ஒரு குரூப் ஃபுல்லா வெறும் மூட்டு வலிக்கு வலி மாத்திரைகள் கொடுத்துட்டு ஒரு குரூப்ல வந்து இந்த புரோமிலியான் அதிகமா உள்ள என்சைம் சிரப் ஜூஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி பைனாப்பிள் கொடுத்துருக்காங்க இந்த வலி மாத்திரைகள் சாப்பிட்டவங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு மூட்டு வலி குறைஞ்சதோ அதே அளவுக்கு வெறும் இயற்கை உணவு பழங்கள் சாப்பிட்டவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அதை பத்தி நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு 1960 இருந்தே முடக்கவாதம் சொல்லக்கூடிய ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானம் அந்த மூட்டு சுத்தி உள்ள வீக்கத்துக்கு ரொம்ப ஷியோர் ஷார்ட்டா வந்து அன்னாசி பழத்தை யூஸ் பண்ணிருக்காங்க எப்படி பப்பாளியும் அதாவது விட்டமின் சி அதிகமா உள்ள உணவு எடுத்துக்கிட்டா எலும்புகள் பாதிக்காதுன்னு சொன்னேன் அதே மாதிரிதான் பப்பாளி பழம் மாதிரி அன்னாசி பழமும் வந்துட்டு குறிப்பாவே ரொமட்டாய்ட்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்துக்கு ரொம்ப ஆக்ட் பண்ணுது சோ நம்மளுடைய உணவுல இது எடுத்துக்கிறது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி இது சிம்பிளா ஜூஸ் போடுவாங்க எங்க சாந்தி அக்கா தான் எங்களுக்கு ஜூஸ் போட்டுருவாங்க ஏன்னா இது வந்துட்டு நம்ம வந்து ஜூஸ் போடும் போது ரொம்ப குறிப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இது வந்துட்டு கண்டிப்பா சுகர் ஆட் பண்ணக்கூடாது ஜூஸ் போடும் போது என்னன்னா நம்ம வந்துட்டு இதோட ஃபைபர்ஸ் அப்படியே இருக்கும் இது வந்து ரொம்ப சீப் 1000 ரூபாய் கூட இருக்காது இது வந்து நம்ம எந்த ஜூஸ்னாலும் பியூரா அப்படியே எடுக்கணும் சாப்பாட்டுக்கும் அந்த ஜூஸுக்கும் ஒரு அரை மணி இடைவேளை விடுங்க அப்பதான் அது கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகும் இது பாத்தீங்கன்னாக்க இந்த பைனாப்பிள் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணாம இது எதுவும் ஆட் பண்ணாம எல்லா பழங்கள் எல்லா பழசாறுகளுமே வந்துட்டு ஒரு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் போட்டு எடுத்துக்கும் போது அப்சர்ப்ஷன் கம்ப்ளீட்டா இருக்கும் என் பசங்க வந்து இது மென்னு சாப்பிடும் போது நாக்கு பொத்து போயிடும் புண்ணாயிரும் வயசானவங்களுக்கும் கஷ்டம் பல்லு இருக்கு இல்ல எதுவுமே இல்ல ஜஸ்ட் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி நீங்க மிக்சியில போட்டு அரைச்சு பிழிஞ்சு அதெல்லாம் விட இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுக்கும்போது பியூர் ஜூஸ் கிடைக்கும் குடிச்சோம்னா நம்மளுக்கு எலும்புகள்ல இருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரொம்ப அவசியம் சோ பழங்களின் ராஜா பைனாப்பிள் கண்டிப்பா எல்லாரும் இன்னில இருந்து எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் எதிர்ப்பு சத்து கூட்டுறதுக்கும் மாங்கனீஸ் மூளை பாதிக்காம இருக்கிறதுக்கும் ஃபிட்ஸ் வராம இருக்கிறதுக்கும் பெண்களுக்கு மெனோபாசல் சிம்டம்ஸ் அண்ட் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் டெய்லி குடிங்க லவ் யூ ஆல் நன்றி